நெட்டிவி ஃபார் யூ பார்த்து கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கான வீடியோ என்ன அப்படின்னா, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை பற்றி நான் புலம்பிக்கிட்டு இருந்தேன், ஓகே, என்னோடய ஃப்ரெண்டுக்கிட்ட. ஸோ அதுக்கப்புறம் வந்து சரி ஓகே, அவங்கள்ட்ட புலம்புறதை விட உங்கள்கிட்ட கொஞ்சம் இதை பற்றி புலம்பலாமே, கொஞ்சம் பேசலாமே, ஏன்னா ரொம்ப வருஷமாக என்னோடய புலம்பல்ஸ் எல்லாமே நீங்கள் தானே கேட்டுக்கிட்டு இருக்கீங்க, அதனால் உங்கள்கிட்ட இதை பற்றி பேசலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் இந்த ஒரு வீடியோ. என்ன அப்படின்னா, ஒரு சில பேர் வந்து சொல்லுவாங்க சோஷியல் மீடியாவில் வந்து நிறையா நெகட்டிவிட்டிஸ் இருக்குது, நிறையா பரவுது அப்படின்லாம் சொல்லிட்டு சொல்லிகிட்டு இருப்பாங்க நான். பட் அதெல்லாம் வந்து சத்தியமாக கண்டுக்க மாட்டேன், ஏன்னா சோஷியல் மீடியா தான் என்னை கிட்டத்தட்ட வாழ வச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னு வந்து சொல்லலாம். அதனால வந்து எனக்கு என்றைக்குமே அது வந்து ஒரு பாசிட்டிவாக தான் செயல்பட்டுக்கிட்டு இருந்துச்சு. ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் அவ்வளோ நெகட்டிவ்ஸ் வந்து சோஷியல் மீடியாவிலேருந்து வந்து பார்த்தீங்க அப்படின்னா நானே வந்து சந்திக்கின்றேன். இதுக்கு முன்னாடி நிறையா கமெண்ட் பாக்ஸில் எல்லாம் நம்ம ஃப்ரெண்ட்ஸ்லாம் திட்டுவாங்க, ஏதாவது தப்பாக சொன்னால் திருத்துவாங்க, அதெல்லாம் வேறு, அதெல்லாம் வந்து இட்ஸ் ஹேப்பன் அப்படின்னு சொல்லிட்டு நான் போயிடுவேன். பட் ஆனால் இப்போ ரீசன்ட் டைம்ஸில் வந்துங்க, அதுவும் இந்த விக்ரம் ரிலீஸுக்கு அப்புறம் வந்து நான் பார்க்குற நெகட்டிவ்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப 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 வேறு மாதிரி இருக்குது. எஸ், நம்ம நெல்சன் அவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கள வந்து பார்த்தீங்க அப்படின்னா எதுக்கு திட்டுறானுங்க, ஏன் திட்டுறானுங்க, எதுக்கு அவ்வளோ நெகட்டிவிட்டிஸ் அவர் மேலே பரப்புறானுங்க, அண்ட் அவர் ஒரு பர்டிகுலராக ஒரு இன்டர்வியூவில் ஒரு விஷயம் வந்து சொல்லியிருக்கிறாரு, இது மாதிரி வந்து நான் சினிமாவுக்கு வந்து காசு சம்பாதிக்க தான் வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதை எடுத்து போட்டு ட்ரோல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இது மாதிரி நிறையா விஷயங்கள் வந்து பார்த்தீங்க அப்படின்னா போயிட்டு இருந்துச்சு. ஓகே, இதை பற்றி நம்ம கொஞ்சம் அட்ரஸ் பண்ணலாம், என்னோட தாட்ஸை நான் கொஞ்சம் ஷேர் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பர்டிகுலராக அந்த வீடியோ பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நினச்சேன். ஒன்றும் இல்லை, ட்விட்டர் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்க இல்லை இன்ஸ்டாகிராம் அதிகமாக யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்கள் எல்லாருக்குமே தெரியும், மீம்ஸ் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் வந்து ஊறி போய் கிடக்குறோம். நல்லா நம்மளை காமெடியாக பண்ண வைக்கிற மீம், அந்த காமெடியாக நம்ம சிரிக்க வைக்கிற மீம்லாம் வந்து வேறு வேறு. ஆனால் ஒருத்தங்களை கஷ்டப்படுத்தி, ஒருத்தங்களை தப்பாக டீக்ரேட் பண்ணி, ஸோ அவங்கள வச்சு ஒரு மீம் போடுறது வந்து என்னால் பெருசாக வந்து அதை அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல. ஈவன் வந்து இந்த விஷயத்த நான் சொல்லலாமா என்னன்னு கூட தெரில. நெல்சனில் ஆரம்பித்து இன்றைக்கி நடந்த நயன்தாரா மேரேஜ் வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னா அவ்வளோ நெகட்டிவ் மீம்ஸ் வந்து நான் பார்த்துக்கிட்டே இருக்கேன். எனக்கு ஏன் இப்படி போயிட்டுருக்குன்னு தெரியல. இப்போ நான் பேசுறதுனால சோசியல் மீடியாவை திருத்த முடியுமா அப்படின்லாம் கேட்டால் கிடையவே கிடையாது. ஸோ நெல்சன் கதைக்கு நம்ம வருவோம். கோலமாவு கோகிலான்னு ஒரு படம் பண்ணுறாரு, பயங்கரமான ஹிட்டு, இண்டஸ்ட்ரியல் ஹிட் அப்படின்னே சொல்லலாம். அதுக்கு அடுத்தபடியாக வந்து அவர் பண்ண படம் தான் டாக்டர். அது எந்த அளவுக்கு ஓடுனுச்சு அப்படிங்கிறது நான் சொல்லி தான் உங்களுக்கு தெரியணும்னு இல்லை. அதுக்கு அடுத்தபடியாக பீஸ்ட், எஸ் அந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா வர்த்தக ரீதியாக பயங்கரமான ஹிட், பயங்கர வசூல் அந்த படம், அதெல்லாம் வந்து குறை சொல்லவே முடியாது. பட் ஆனால் ஃபேன்ஸ் ரீதியிலையும் சரி, இல்லை பொதுவாக மக்கள் ரீதியிலையும் சரி, அந்த படம் வந்து நிறைய பேருக்கு வந்து கனெக்ட் ஆகல, பிடிக்கலன்னே சொல்லலாம். ஓகே, ஸோ ஓகே பிடிக்கல, அவ்வளோதான், அதை வந்து அதை அதோட நிப்பாட்டிக்கணும். நம்ம படம் பார்க்குறோம், கருத்து சொல்கிறோம், இது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது வந்து வேற. கருத்து சுதந்திரத்தை நான் பறிக்கணும்னு நான் சொல்லலை, அது நல்லா இருக்குது நல்லா இல்லைங்கிறது வந்து வேற. பட் அதை வச்சுக்கிட்டு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒருத்தங்களை திட்டுறதுங்கிறது வந்து என்னால் அக்செப்ட் பண்ணிக்கவே முடியாது. ஈவன் பீஸ்ட் வந்து அது நல்லா இல்லைன்னு ரிவ்யூ வந்து, இல்லை நல்லா இருக்குன்னு ரிவ்யூ வந்தப்போ கூட முட்டு கொடுத்துக்கிட்டு இருந்தவனுங்க நிறையா பேர், ஓகேவா. ஆனால் இப்போ விக்ரம்ங்கிற ஒரு படம் வந்ததுக்கு அப்புறம் விக்ரமோட ஹிட் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாமல், அதை வந்து ஏற்றுக்க முடியலை. அதில் குறிப்பாக வந்து எந்த அளவுக்கு வந்து கமல்ஹாசன் சாரோட ஒரு ஒரு உயரம் இருந்துச்சோ அதே அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சூர்யா சாரையும் தூக்கி எங்கேயும் நிப்பாட்டிட்டாங்க. அதையும் ஒரு சில பேரால் வந்து பார்த்தீங்க அப்படின்னா அக்செப்ட் பண்ணிக்க முடியலைங்கிற பட்சத்தில் என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நெல்சனை வந்து சோஷியல் மீடியாவில் அப்படி திட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. அதை சீரியஸ்லி வந்து பார்க்குறப்ப வந்து என்னால் வந்து இது ஏன் இப்படி பண்ணுறாங்க, எதுக்கு இப்படி பேசுகிறாங்கன்னே வந்து தெரிய மாட்டேங்குது. ஆப்வியஸ்லி வந்து இப்போ ஒரு கதைங்க, அந்த கதை வந்து நல்லா இல்லை, அது அவர் வந்து நல்லா பண்ணலை, ஓகே வச்சுக்கோங்க, ஓகேவா. இப்போ வந்து என்ன மேட்ரு அப்படின்னா அது வந்து அவர் மேலே ஒரு தப்புனாவே இருக்கட்டும், வச்சுக்கோங்க. அதை வந்து கேட்டு நடித்தா தளபதி அவங்க மேலேயும் தான் அப்போ தப்பு இருக்குன்னு அர்த்தம். ஏன் அவங்கள திட்ட மாட்டுறீங்க? இப்போ நான் அவங்கள திட்டுங்கன்னு சொல்லலை, ஓகே. ஸோ உங்களோட குறி எல்லாமே என்ன இருக்குது அப்படின்னா நெல்சனை திட்டணும், நெல்சனை இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவர் வந்து தளபதி சாரி தலைவர் 169 பண்ண போகிறாரு. அதில் அவ்வளோ நெகட்டிவ்ஸ் போயிட்டுருக்கு, அந்த படம் நல்லா இருக்காதுன்னு இப்போயே சொல்கிறாங்க, என்னென்னமோ சொல்கிறாங்க. இதாவது பரவாயில்லைங்க, தளபதி 66 இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னா வம்சிபேடு பள்ளி எடுத்துக்கிட்டு இருக்காரு, நேஷனல் அவார்டு வாங்கின ஒரு இயக்குனர், அவருக்கு தெரியும் எப்படி படம் எடுக்கணும்னு சொல்லிட்டு. ஆனால் அவரை போட்டு எதுக்குன்னே தெரியல திட்டுறானுங்க, நீ எதுக்கு தளபதியோட கமிட்டான, எங்களுக்கு வந்து லோகேஷ் கனகராஜ் தான் படம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு தெரிஞ்சு இவங்க சினிமா தெரிஞ்சு பேசுகிறாங்களா இல்லை என்ன, வன்மத்தை ஏன் இப்படி கக்குறாங்கிறது வந்து தெரியல. நீங்கள் சொல்லலாம் ப்ரோ இவங்களாம் இப்படி தான் ப்ரோ பெட்டர், இவங்கள்டேந்து வந்து நீங்கள் எதுக்கு ப்ரோ அதெல்லாம் யோசிச்சு எதுக்கு ப்ரோ பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வந்து மேபி வந்து உங்களோட கருத்தாக வந்துருக்கலாம். நானும் அப்படி ரொம்ப நாள் விட்டு விட்டு பார்த்தேன், ஒரு சின்ன ஒரு போஸ்ட் வந்து இருக்குன்னு வைங்களேன், அது நல்லா இருக்குன்னு வைங்களேன். இப்போ வந்து ஒரு விக்ரம் பற்றியே வந்து ஒரு ஒரு மல்டிவேர்ஸ் இல்லை ஒரு சினிமாட்டிக் யூனிவர்ஸ் இல்லை ஒரு ஒரு ஸ்பின் ஆஃப் இல்லை ஏதோ ஒன்று போடுறாங்கன்னே வைங்க, அது கீழே நம்ம ஏதாச்சும் சும்மா கமெண்ட் பண்ணலான்னு போனோம்னு வைங்களேன், அது கீழே வந்து பார்த்தீங்கன்னா அஜித் சார் ஃபேன்ஸ், விஜய் சார் ஃபேன்ஸ், சூர்யா சார் ஃபேன்ஸ் எல்லாருமே சண்டை போட்டு தீர்த்துக்கிட்டு இருக்காங்க. எனக்கு அது ஏன் பண்ணுறாங்க, நம்ம அங்கே போயிட்டு சீரியஸ்லி ஒரு கமெண்ட் நல்லா பண்ணலான்னு போயிட்டு அங்கே போய் பார்த்தா அது வந்து அங்கே கொட்டி கிடக்கு, அது அது அழுறதுக்கே அது ஒரு ஒரு மலத்தை
அதை விட கேவலமாக இருக்குது. அதெல்லாம் படித்து பார்க்குறப்போ சீரியஸ்லி அந்த அளவுக்கு அதை அதை எப்படி என்னால் அதை வந்து இது பண்ண முடியுமே தெரில. யார் யாரையோ திட்டுறது சம்மந்தப்பட்டது எனக்கு ஒரு மாதிரி டிப்ரெஸ் ஆகிடுச்சு. ஒரு ஒரு வாரமாகவே சீரியஸ்லி எல்லாத்தையும் அன்இன்ஸ்டால் பண்ணிட்டு போயிடலாமா அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்கிறேன். பெட்டர் வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லாருமே இப்படி கமெண்ட், நீங்கள் ஆப்வியஸ்லி கமெண்ட் போடுறவங்களாம் இருக்கலாம், அந்த வீடியோக்குள்ளே கூட கமெண்ட் வரும் பாருங்கள். எல்லாருமே ஒரு நல்ல சைக்காட்டிஸ்ட்டை போயிட்டு பாருங்கள். ரொம்ப 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 தப்பான விஷயங்களை பண்ணிக்கிட்டு இருக்கீங்க உங்கள் வாழ்க்கையில் அப்படின்னு தான் வந்து சொல்ல முடியும். எஸ் ஆப்வியஸ்லி நான் இந்த ஒரு விஷயத்தையும் டச் பண்ண விரும்புகிறேன். இன்றைக்கி நடந்த 9th மேரேஜ் அது எவ்வளோ ஒரு ஹாப்பியான மூமெண்ட் அண்டு எவ்வளோ ஒரு பெரிய ஒரு நல்ல நியூஸ் அது. அதுக்கு கீழே வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கமெண்ட்ஸ், எஸ் அதெல்லாம் சொல்லக்கூட முடியாது அந்தளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா அவ்வளோ கமெண்ட்ஸ். எஸ் அதையும் வந்து பெருசாக வந்து என்னால் வந்து அக்செப்ட் பண்ணிக்கவே முடியல, ஏன் இப்படி பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு. எஸ் சீரியஸ்லி வந்து லைஃப் அப்படின்னு ஒன்று இருக்குன்னு வைங்களேன். இப்போது நான் தான் சொல்கிறேன்ல, அவங்களுக்கு இதுக்கு முன்னாடி வந்து அவங்க ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம் ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி, அது அவங்களுக்கு அப்போயில் கரெக்டாக பட்டிருக்கலாம், அதுக்கப்புறம் படாமல் இருந்திருக்கலாம். ஸோ அதனால் அவங்க வேறு ஒரு ரிலேஷன்ஷிப்பில் இருந்திருக்கலாம். அவங்க அது அவங்களோட இஷ்டம், அதை ஏன் போயிட்டு நம்ம வந்து கதவை தட்டி பேசணும், இல்லை அதை ஏன் போயிட்டு நம்ம வந்து திருப்பி திருப்பி அதை வந்து பேசணும், அது அதெல்லாம் வந்து எனக்கு தெரியல. ஃபஸ்ட்டு நம்ம கொஞ்சம் ஒழுங்காக நம்மளோட லைஃப் கரெக்டாக இருக்கா அப்படிங்கிறத வந்து நம்ம பார்க்கணும். ஓகே, அண்ட் தேவையில்லாமல் வந்து இப்படி சோஷியல் மீடியாவில் எனக்கு இந்த நெல்சனை பற்றியும் நயன்தாராவை பற்றியும் பேசுனது தான் இப்போ நான் வந்து பார்த்துட்ருக்கேன். அதான் நான் சிம்பிளாக சொல்கிறேனே, இவங்களுக்கு பீஸ்ட்டு வந்து நல்லா இல்லைங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை, விக்ரம் இவ்வளோ நல்லா இருக்கே அப்படிங்கிறது தான் வந்து பிரச்சனை. ஸோ இது கீழே பல விஜய் சார் ஃபேன்ஸ் வந்து கமெண்ட் பண்ணலாம். அண்டு நெட் டிவி பார்வை பார்த்துட்டு இருக்க பல பேருக்கு தெரியும் நானே ஒரு விஜய் சார் ஃபேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நானே சொல்கிறேன், உங்கள் எல்லாருக்குமே அந்த காண்டு தான், விக்ரம் இவ்வளோ நல்லா வந்துருச்சே சூர்யா சார் இப்படி காட்டிட்டாங்களேங்கிற காண்டு தான். அதுக்கு வந்து நம்ம பொறுமையாக இருப்போம். அடுத்தடுத்து படங்களில் வந்து எல்லா ஹீரோக்களும் வந்து நல்லா தான் பண்ணுவாங்க, இங்கே யாரையுமே நம்ம வந்து குறை சொல்ல முடியாது. இஸ் ஆப்வியஸ்லி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து எப்படி சொல்கிறது, கொஞ்சம் மெச்சூர்டாக நடந்துக்க பாருங்கள். இந்த நான் வந்து பார்க்குற ஆடியன்ஸ் யாராவது அப்படி பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னா, எஸ் இந்த கருத்துக்கள் சொல்கிறதுக்கும் அட்வைஸ் பண்ணுறதுக்கும் நான் ஒரு பெரிய ஆட் கிடையாது. பட் அதான் நான் தான் சொன்னேன் ஃபஸ்ட்டே வீடியோ ஆரம்பிக்கிறப்போ புலம்பணும்னு ஆசைப்பட்டேன், அதை வந்து உங்கள்கிட்ட புலம்பிட்டேன். ஸோ உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணிவிட்டு அண்ட் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் டு நம்மளோட நெட் டிவி ஃபார் யூ.